இனிய நெஞ்சங்களே, உங்களுடன் நான் ஃபாதர் க்ரூஸ். ஆராதனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமுக்குங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கடவுள் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் நல்லதென கண்டார். ஒரு அழகான பூஞ்சோலையை நமக்காக உருவாக்கினார். நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் ரசித்து ருசித்து வாழ வேண்டும். பல்வேறு நிறங்களை நாம் ரசிக்க வேண்டும். அது இயற்கை பசுமையாக இருக்கிறது, கடல் நீல நிறமாக இருக்கிறது, வானத்தை பார்க்கின்ற பொழுது சூரியன் மாலை நேரத்திலே சிவப்பாக இருக்கிறது, பகல் நேரத்திலே மஞ்சளாக இருக்கிறது. ஒவ்வொன்றருக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கின்றது. அதை பார்க்கின்ற பொழுது நாமும் அந்த நிறங்களை உள்வாங்கிக் கொண்டு நாம் இருக்கின்ற இருப்பிடத்தை ஒவ்வொரு நிறமாக நாம் மாற்றிக்கொள்கின்றோம். எனவே இந்த அழகான உலகத்தை நல்ல முறையில் வாழ வேண்டுமென்றால் இந்த நிறம் என்பது மிகவும் முக்கியம். அந்த நிறத்தோடு நம்முடைய குணநலன்களும் தொடர்புடையதாக உளவியல் அறிஞர்கள் சொல்வார்கள். இன்றைய நாளிலே உங்களிடம் நான் எதை பற்றி பேசப் போகிறேன் என்றால், கண்டிப்பாக தெரிந்திருக்கும், கலர் சைக்காலஜி, நிறத்தை பற்றிய உளவியல் எண்ணங்களை பற்றி தான் நான் பேசப் போகிறேன். இந்த நிறத்திற்கும் நமக்கும் நம்முடைய குணநலன்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை உளவியல் அறிஞர்கள் பல்வேறு வகையில் ஆராய்ச்சி செய்து நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். எங்கோ வாசித்தது ஞாபகம் இருக்கிறது, அதை பற்றி உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பாக நான்கு நிறங்கள் மிகவும் முக்கியமானது. அந்த நான்கு நிறங்களை கொண்ட குணநலன்களும் நமக்கு தெரிந்தால் நன்றாக இருக்கும். ப்ளூ, எல்லோ, ரெட் அண்ட் ஒயிட், இந்த நான்கு நிறங்களுக்குள்ள உளவியல் பண்புகளை உங்களிடம் நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த நீல நிறம் பிடித்திருக்கின்ற மனிதர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால், ஒரு அமைதியான மனிதர்கள். நாம் சரியாக இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் என்பதில்தான் அவர்களுடைய மனமானது நிறைவு அடைகின்றது. நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். பிறரிடம் மிகுந்த அன்பு காட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள். அன்பிற்கு மிகுந்த ஆழமான முக்கியத்துவம் கொடுத்து நடப்பார்கள். எங்கேயாவது ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குன்னா, இந்த நீல நிறம் பிடிச்சிருக்க நபர்களை வந்து நாம் அனுப்பி வைத்தால் அங்கே அமைதியை ஏற்படுத்துவார்கள். ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய மனநிலை, மனப்பக்குவம் கொண்டவர்கள். எந்த ஒரு காரியத்தையும் தெளிவாக செய்யக்கூடியவர்கள். இரக்க குணம் அதிகமாக இருக்கும். இரக்கத்தின் வழியாக பிற மனிதர்களும் பேசி தான் நினைக்கக்கூடிய காரியத்தை எளிதாக அவர்கள் வென்று விடுவார்கள். தாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை இன்பமாக வாழக்கூடியவர்கள், தாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை இன்பமாக அனுபவித்து வாழக்கூடியவர்கள். இந்த வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு நாடகம் என்பதை போல் நினைத்து ஒவ்வொன்றையும் ஒரு நாடக கலைஞர் போன்று செய்யக்கூடியவர்கள், அழகியல் தன்மை கொண்டவர்கள் தான் இந்த நீல நிறத்துக்கு சொந்தக்காரர்கள். இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, மஞ்சள் நிறம், அது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால், சாதனை பிரியர்களாக இருப்பார்கள். எதையுமே சாதிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த எல்லோ கலர் பிடிச்ச மனிதர்கள். எதையும் உடனடியாக செய்துவிட வேண்டும் என்பதில் தான் மன நிறைவு ஏற்படும் அவர்களுக்கு. எந்த ஒரு செயலை கொடுத்தாலும் அதில் ஏதாவது சாதிக்க முடியுமா, சாதனை செய்யக்கூடிய செயல்கள் இருக்கிறதா என்பதை பார்த்து தான் செயல்படுவார்கள். சாதாரண வேலையை கொடுத்தா செய்ய மாட்டார்கள். ரொம்ப கஷ்டமானது, அதில் அட்வென்ச்சர் நிறையா இருக்கணும் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடியவர்கள் தான் இந்த நிறத்துக்குரிய பண்புகள் கொண்டவர்கள். பொதுவாக இந்த எல்லோ கலர் பிடித்த மனிதர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால், அதிக ஸ்கில்ஸ் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. நிறைய ஏரியாவில் வந்து அவங்களுக்கு பல விதமான விஷயங்கள் தெரியும். ஒரு வகையான பெருமை கொள்வார்கள், எனக்கு நிறையா தெரிஞ்சிருக்கே அப்படின்னு ஒரு பெருமை கொள்வார்கள். எந்த ஒரு செயலை செய்தாலும் உடனடியான ரிசல்ட்டை எதிர்பார்ப்பாங்க. செஞ்சிட்டேன், அடுத்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் எந்த ஒரு செயலையும் நேர்மையாக பார்க்கக்கூடியவர்கள். எதிலும் கொஞ்சம் ஜோக்ஸ் வேணும்னு நினைப்பாங்க, லைஃப்பை கொஞ்சம் ஃபன்னியாக நகர்த்திட்டு போகணும்னு நினைப்பாங்க, காமெடியாக பார்க்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, தொடர்ந்து ஒரு வேலையை செய்ய முடியாது. பல இளைஞர்களை நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்தா இன்னொரு இடத்துக்கு மாறிடுவாங்க, அங்கே ஒரு 4 மாதம் வேலை செய்வாங்க, அடுத்து ஒரு 5 மாதம் வேறு ஒரு கம்பெனிக்கு போயிடுவாங்க. ரொட்டீன் லைஃப் அவங்களுக்கு செட் ஆகாது. செய்கின்ற வேலையை புதுமை காண வேண்டும். ஒவ்வொரு வேலையும் மாற்றி மாற்றி செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள் தான் இந்த எல்லோ கலருக்கு சொந்தக்காரர்கள். எதையும் செய்துதான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை அதிகம் உடையவர்கள். நம்ம அதிகமாக சொன்னால் கேட்க மாட்டாங்க, இல்லை வாஸ்து பாருங்கன்னா கேட்க மாட்டாங்க. எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும், அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள் தான் இந்த எல்லோ கலர் பிரியர்கள். பொதுவாக இவர்களை பார்த்தா ரொம்ப ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஃபிசிக்கல் ஒர்க்கு வந்து சளைப்பே ஏற்படுத்த மாட்டாங்க. ஆனால் அவர்கள் இருக்கின்ற இடம் ஃபுல்லாக மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலை கொண்டவர்கள் தான் இந்த மஞ்சள் நிற பிரியர்கள். அடுத்து வெள்ளை நிறம், ஒயிட், ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க. ஏதாவது செய்யணும், அது செய்யணும், இதை செய்யணும் அப்படின்னு.
ரொம்ப க்ரியேட்டிவ் பீப்புளாக இருப்பாங்க. அவங்களுடைய மனநிறைவே ஏதாவது வித்தியாசமாக நான் செய்தேன் என்பதை தான் ஒரு மனநிறைவு ஏற்படும். புது வகையான சிந்தனை, புது வகையான செயல்பாடுகளில் தான் ரொம்ப ஆர்வமாக ஈடுபடக்கூடியவர்கள் தான் இந்த வெள்ளை நிற பிரியர்கள். குறிப்பாக லாஜிக்கல் மெத்தட் கொண்டவங்க, ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும் அவங்க லாஜிக்கில் தான் பார்ப்பாங்க, இது இப்படி இருக்குது அதோட ரிசல்ட் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சொல்லப்போனால் பெர்ஃபெக்ஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே நேர்த்தியாக செய்து முடிக்க வேண்டும், ஒரு கோடு போட்டால் அதில் தான் நடப்பேன், கொஞ்சம் விலகி போனாலும் அவங்களுக்கு மனநிறைவு அடைய மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த வெள்ளை நிற பண்பு கொண்டவர்கள். ஃபிசிக்கல் ஒர்க்கோட எப்பயுமே மைண்டுக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள். மைண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கக்கூடியவர்கள். லைஃப் கொஞ்சம் போராக இருக்குதுன்னு நினைக்க மாட்டாங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்காக வாழணும் நினைப்பாங்க. காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு தூங்க போகணும், டேபிளில் இந்த புக்கு தான் இருக்கணும், இந்த இடத்துல இது தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர்லி லைஃப்பை வந்து கொண்டவர்கள் தான் இந்த வெள்ளை நிற பிரியர்கள். உங்களில் எத்தனை பேர் வெள்ளை நிற பிரியர்கள் என்று தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள். இறுதியாக சிவப்பு நிறம். இந்த சிவப்பு நிறம் பிடித்த மனிதர்கள் எவ்வாறு இருப்பார்கள் என்றால், எதையும் நேர்த்தியாக செய்துவிட வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள். அதில் தான் இவர்களுக்கு மனநிறைவு ஏற்படுகிறது. ஒரு நேர்மையாக இருக்க வேண்டும், எதுவுமே ஆர்டராக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்ற பண்பு கொண்டவர்கள். இதில் மாறுபட்ட கருத்து இருந்தால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒரு வகையான உச்சநிலைக்கு சென்று விடுவார்கள். அதே மாதிரி ஃபேமிலி ஒரு செட்டப்பில் இருக்கணும், வேலையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், வேலையை கொஞ்சம் மாற்றினாவே டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஒரு ரொட்டீன் லைஃபு அதுதான் அவங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று நினைப்பார்கள். அதிகாரத்தை மதிக்கக்கூடியவர்கள் அதிகாரத்தை விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். வேலை என்பது ஒரு விளையாட்டாக கருதாமல் ஒரு நேர்த்தியாக கருதக்கூடியவர்கள் தான் இந்த சிவப்பு நிறம் கொண்ட பிரியர்கள். எனவே அன்புக்குரியவர்களை, இன்று நான்கு வகையான நிறங்களை பற்றி, அதனுடைய குணநலன்களை பற்றி நான் உங்களிடம் பேசியிருக்கின்றேன். ப்ளூ, ரெட், ஒயிட் அண்ட் எல்லோ, இந்த நான்கு நிறங்களும் நான் சொன்னது போன்று அப்படியே இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை, சற்று மாறுபடலாம். ஆனால் உளவியல் அறிஞர்களின் கருத்துப்படி ஏறக்குறைய சற்று ஒத்துப்போகும். இந்த பகிர்வை பயன்படுத்தி நம்முடைய உறவுகளை நாம் வளப்படுத்தி கொள்ளலாம், நம்மிடம் இருக்கின்ற குறைகளை நிறைவு செய்து கொள்ளலாம். அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் மாறுபடும், நம்முடைய வாழ்க்கை இன்பமாக அமையும். இன்னொரு காணொளியிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபாதர் க்ரூஸ். காட் பிளஸ் யூ.